என்ன தப்பா இவ்வளவு பாரதூரமான இது பாருங்க, ஒரு அந்நிய பெண்ணோடு அருகில அமர்ந்து பக்கத்து சீட்ல உட்கார வச்சு அந்நிய பெண்ணோட ஒரு நாள் பயணம் செய்யறது என்ன தப்பா? பஸ்ல பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து போனா தப்பா? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தப்புன்னு சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. ஏன் முடியாது? மகரம் இல்லாமல் ஒரு பெண் மூன்று நாள் டிராவல் பண்ணலாம். மகரம் இல்லாமல் ஒரு பெண் டிராவல் பண்ண முடியும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு பஸ்ல 45 பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பஸ்ல என்ன நடக்கும்? ஒரு பெண்ணை திட்டமிட்டு டிக்கெட் போட்டு கூட்டிட்டு வந்து நைட் நேரத்துல பஸ்ல ஏறி உட்கார்ந்து 10 மணி நேரத்துக்கு மேல பயணம் செஞ்சுக்கிட்டு என்ன நடக்கும்னு வேற கேள்வி. இதை சொல்லி தரணுமா? என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்களா? உங்க வாக்குமூலத்துல நீங்க ஒத்துக்கிட்டீங்கள? சாஞ்சது, மடியில படுத்தது எல்லாத்தையும் சேர்த்தானே. இவர் பின்னாடி நம்ம பிள்ளைங்களை அனுப்புனா, நம்முடைய வாரிசுகள் அவருடைய கொள்கையில போய் சேர்ந்தா, இயக்கத்துல சேர்ந்தா என்னத்துக்கு ஆகும்? இப்படி அவர் பயான் பண்ணி மூளை செலவை செய்தால் அவர் செய்யறது மாதிரி அந்த என்ன சரிதான் உறுத்தல் இல்லாம செய்வான். அவருக்கு கீழே இருக்கிறவனும் பல பேர் அப்படித்தான் இன்னைக்கு நமக்கு நினைக்க தோணுது.